இந்த நெய்தல் விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நம்முடைய அண்ணன் தளபதி முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை. அங்கே கடலுக்கு போய் மீன் பிடித்து வரக்கூடிய அந்த மீனவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அந்த பாடல்களிலே அலுப்பு தீர பாடக்கூடிய சூழல், இது எல்லாம் பதிவு செய்யக்கூடிய ஒன்று நம்முடைய மண் சார்ந்த கலைகள். அது மட்டும்தான், அடுத்த தலைமுறைக்கான பாடல்கள் இதில் இருக்கு. அவங்களுடைய கேள்விகள், அவங்களுடைய வருத்தங்கள், அவங்களுடைய கோபங்கள், இதையெல்லாம் முன்வைக்கக்கூடிய பாடல்களும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அதனால் உயிர்ப்போடு கலை வடிவம் என்பது வாழ்க்கையை, சமூகத்தை, நம்முடைய கேள்விகளை, நம்முடைய அரசியலை எடுத்து முன்வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக எங்களோடு சேர்ந்து எத்தனை முறை இந்த இடத்திற்கு வந்து நாங்கள் நடக்கக்கூடிய வேலைகளை கண்காணித்தாலும், என்ன உதவிகள் வேண்டும் என்று கேட்டாலும், எல்லா நேரத்திலையும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இன்று இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்கும், மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த மேடையிலே மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறக்கூடிய இந்த நெய்தல் நிகழ்ச்சியிலே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நம்முடைய கலைஞர்கள், மண் சார்ந்த கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நெய்தல் விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நம்முடைய அண்ணன் தளபதி முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்தப்படுவதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். நம்முடைய மண் சார்ந்த கலைகள், அதிலேயே உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் என்று சில பத்திரிகையைச் சேர்ந்தவர்கள் என்னிடம் கேட்டார்கள். இது ஒரு பொக்கிஷம். நம்முடைய வாழ்க்கையை இந்த மண் சார்ந்த கலைகள், கிராமிய கலைகள் என்று சொல்லக்கூடிய இந்த கலை வடிவங்கள், மண் மக்களுடைய கலைகள் என்று சொல்லக்கூடிய இந்த கலை வடிவங்கள் நம்முடைய வாழ்க்கையை அதற்குள்ளே வரித்துக் கொள்கிறது. மற்ற கலை வடிவங்கள் வேறு ஒரு வெளியிலே இருக்கக்கூடிய தேடலை, மதம் சார்ந்த தேடல்களை, இறை உணர்வுகளை எடுத்து பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த சூழலிலே நம்முடைய இந்த கலை வடிவங்கள், இப்போ புதுசா ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து இந்த நாட்டுக்கு வரும் பொழுது அதை பற்றி பாடல்கள் எழுதியது, அதை பற்றி நிகழ்வுகளை நடத்தியது இந்த மண் சார்ந்த கலைகள் தான். முதல் முதல்ல இண்டஸ்ட்ரி சுவிட்ச் போட்டா மெஷின் ஓடும், அது வந்து பொருட்களை தயாரித்து தரும் அப்படிங்கறத வேற எதுவுமே பதிவு செய்யல. நம்முடைய கிராமிய பாடல்கள் தான் அதை பதிவு செய்தது ஒரு ஆச்சரியத்தோடு. அதே நேரத்துல வெள்ளம் வருது, இல்லை என்றால் வறட்சி வருகிறது, வெளியூருக்கு போய் வேலை போக வேண்டிய ஒரு நிலை வருகிறது, இல்லைன்னா நம்ம சின்ன சின்ன கனவுகள் இருக்கும், அந்த ஒரு நல்ல பாவாடை வாங்கிட்டு வரணும், புது துணி வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற கனவுகள், இது அத்தனையும் அலுப்பா இருக்கு. அமைச்சர் பேசும்பொழுது குறிப்பிட்டாரே, அங்கே கடலுக்கு போய் மீன் பிடித்து வரக்கூடிய அந்த மீனவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அந்த பாடல்களிலே அலுப்பு தீர பாடக்கூடிய சூழல், இது எல்லாம் பதிவு செய்யக்கூடிய ஒன்று நம்முடைய மண் சார்ந்த கலைகள். அது மட்டும்தான், அந்த கலைகள்ல தான் இந்த சமூகத்தை பார்த்து கேள்விகள் இருக்கிறது. இந்த சமூகத்துல நம்ம எதை எதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறோமோ, சென்னையில கானா பாடல்கள் இருக்கு, அது இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய விமர்சனங்களை, கேள்விகளை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக இந்த மண் சார்ந்த இசை கலைகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால இந்த கலை வடிவங்கள் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய கலை வடிவங்கள், ஒரு காலத்துல எழுதி வச்சுட்டு முடிஞ்சிருச்சுன்னு இல்லாம தொடர்ந்து
நம்முடைய வாழ்க்கையோடே அதோடைய பயணமும் இருக்கு. இந்த கலை வடிவங்கள், மண் சார்ந்த கலை வடிவங்கள், கிராமிய கலை வடிவங்கள், இந்த கலைஞர்கள் நம்முடைய வாழ்க்கை, இப்போ அடுத்த தலைமுறைக்கான பாடல்கள் இதில் இருக்கு. அவங்களுடைய கேள்விகள், அவங்களுடைய வருத்தங்கள், அவங்களுடைய கோபங்கள், இதையெல்லாம் முன்வைக்கக்கூடிய பாடல்களும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அதனால் உயிர்ப்போடு கலை வடிவம் என்பது வாழ்க்கையை, சமூகத்தை, நம்முடைய கேள்விகளை, நம்முடைய அரசியலை எடுத்து முன்வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த கலை வடிவங்கள் அவை அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய கலை வடிவங்கள். இதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதால் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது இந்த நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் தொடர்ந்து ஊக்கப்படுத்தி கொண்டிருந்தார். அதே போல தளபதி அவர்களும் இந்த நிகழ்வுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வுகள் அடுத்த தலைமுறைக்கு, இந்த கலை வடிவங்கள் நம்முடைய உணவு என்னவா இருந்தது? ஒரு வாழ்க்கை, ஒரு கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை முறை என்பது உணவையும் சேர்த்தது தான். நம்ம என்ன சாப்பிட்றோம், எதை விரும்புகிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது உணவும் கலைகளும் தான் அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. இல்லைன்னா அகழ்வாராய்ச்சி செய்து தான் எடுத்துகிட்டு வரணும். இப்போ சிவகலையிலேயோ ஆதிச்சநல்லூர்லேயோ போய் தோண்டி அங்கே எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறத தேடி பார்த்து கார்பன் டேட்டிங் எல்லாம் பண்ணி தான் கண்டுபிடிச்சிட்டு வரோம். ஆனால் இந்த கலை வடிவங்கள் அதை நமக்கு பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் தரக்கூடிய கலை வடிவங்கள், அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதிலே எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.